ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வராகியம்பாள் கிட்ட கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய பெயரையும் பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் வராகி அம்பாலை நான் எப்படி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவுக்காக நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுனீங்க, எந்த மந்திரங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து வராகி அம்பாளுடைய விக்கிரகம் வாங்க போகிறோம், இல்லை ஃபோட்டோ வாங்க போகிறோம், எங்களுக்கு பூஜை முறை தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் வந்து வராகி அம்மன் விக்கிரகம் இருக்குது, அதை நான் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக, ரொம்ப மாதங்களாக நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதற்கான ஒரு பதிவு தான். இவ்வளோ டிலே பண்ணி இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அம்பாவை கூட்டிகிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போது நீங்களாம் சந்தேகப்பட்டு நம்ம சேனலில் என்கிட்ட கொஷின் கேட்டிங்கல்ல, வராகி அம்பாவை முதல்ல வீட்டில் வச்சு வழிபடலாமா, அவங்க போர்க்குணம் கொண்டவங்கள அவங்கள போய் வீட்டில் வச்சு வழிபடுறீங்க, அடுத்தது பெண்கள் வராகி அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாமா, முக்கியமாக திருமணமானவர்கள் மேற்கொள்ளலாமா, வராகி அம்மன் வழிபாடை மேற்கொண்டால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, அடுத்தது வராகியம்மன் வழிபாடு பண்ணால் நம்மளுடைய குலதெய்வம் கோச், அதனால் வராகியம்மனை கும்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்கிறத விட நானே ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் இருக்கிறேன். நான் ஒரு பெண் தான், திருமணமாயிருக்குதா, நான்வெஜ் சாப்பிட்றேன் தான், வராகி அம்பாவை நான் வழிபாடு பண்ணுறேன், என்னோடய பூஜையை அம்பாள் ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு வாழ்க்கையில் அம்பாள் வந்ததுக்கப்புறம் நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதிலிருந்தே நீங்கள் வாழக்கூடிய ஒரு ப்ரூஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. எங்கள் வீட்டுக்கு வராகி அம்பாள் வந்து அந்த கொரோனாவோட ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து எந்த ஒரு கடையும் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. கொரோனாவை பார்த்து பயந்து அரண்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ தான் அம்பாவை எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே என்னோடய பூஜையில், அந்த ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா கடையில் போய் ஃபோட்டோவாக வாங்கலை, ஏன்னா எந்த ஒரு கடையுமே இல்லையே. அதனால் இதை நெட்டில் நாங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து லேமினேஷன் போடுறதுக்கு வெளியிலேயே போக முடியாத ஒரு சூழ்நிலை அலைஞ்சு செஞ்சு இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் போட்டு வாங்கிட்டோம். அப்போ அம்பாளுக்கு வந்து சிவப்பு நிற மலர்கள் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் அந்த டைமில் பூ மார்க்கெட்டும் கிடையாது, பூவும் கிடைக்காது. இரவு 7 மணிக்கு வந்து செம்பருத்தி பூலாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் வாடி போயிருக்கும், வச்சு வழிபாடு பண்ண முடியாது. அப்போ அந்த பூ மார்க்கெட்டுக்கிட்டு போய் அங்கே பூ விற்கிறவங்களோட நம்பர்லாம் வந்து கேட்டு செஞ்சு சிரமப்பட்டு வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து 1/2 kg அளவுக்கு ரோஸ் தான் வந்து ஒரு 10-15 நாளைக்கு வாடாமல் இருக்கும், மற்ற பூலாம் வாடிடும். அப்போ அந்த சின்ன சின்ன ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 1/2 kg பக்கம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ஒரு 10-15 நாளைக்கு மேலே வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஒரே ஒரு மண் விளக்கு, அம்பாளுடைய இப்போ பார்க்குற ஃபோட்டோ, இது மட்டும்தான் எங்கிட்ட இருந்துச்சு. மனசு ஃபுல்லாக அம்பாள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. யார் எங்கள் வீட்டில் வந்து என்னைய தவிர யாருமே வந்து இந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலை. இந்த அம்பாளுடைய பேரை கூட கேள்விப்பட்டதில்லை, நானுமே அப்போ தான் கேள்விப்படுறேன். ஆனால் இப்போ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் தெரியுது, அம்பாளை வந்து என்னோடய திருமணத்துக்கு முன்பே நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் அவங்க பேர்லாம் தெரியாது, அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், கும்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோவை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணப்போ நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு ஒரு பலகக்கட்டையில் அம்பாளுடைய ஃபோட்டோ வச்சு ஒரே ஒரு மண் விளக்கு வச்சு அந்த ரெட் கலர் ரோஸ் வாங்கி வச்சுருப்பேன்ல, அதில் ஒரு 2-3 பூ வச்சு இருக்குடை கோமலம்னு சொல்லிட்டு இந்த வாராகி மாலை இருக்கும் பார்த்திங்களா, அதை படிப்பேன். வாராகியினுடைய மூல மந்திரம், வாராகியினுடைய இது காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி வராகி அம்மனை பற்றி என்னென்ன பாட்டெல்லாம் இருக்கும், 108 போற்றிகள்,
இது எல்லாத்தையுமே 7 மணிக்கு உட்காந்தேன்னா 9 மணி வரைக்கும் என் கண்ணில் அப்படியே தார தாரையாக தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். என் கஷ்டங்களெல்லாம் அம்பாள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பூஜை ரூமை விட்டு நான் வெளியவே வரமாட்டேன். என்னை யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். அப்போ வந்து லாக்டவுன் டைமு, அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோ நேரம் நம்ம பூஜை ரூமில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோ வாங்கி ஒரு 20 நாளுக்கு அப்புறம்தான் வந்து எனக்கு விக்கிரகம் கிடச்சிச்சு. விக்கிரகம் கூட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரும் பொழுதே ஒரு அற்புதம் நிகழ்த்திட்டு தான் வராங்க. அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன். அம்பாள் வந்த அன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ரொம்ப வைரலாச்சு, அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அந்த வீடியோ. இப்போ வரைக்குமே அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப அழகாக இருக்காங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் பூஜை ஸ்டோர் கடையெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தது தானே தவிர பெரிய ஷோரூமோட இதிலேருந்து வாங்கினதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வராகி அம்பாளோ இல்லை மற்றவங்க வச்சுருக்க வராகி அம்பாளுக்கோ வித்தியாசம் தெரியல, ஆனால் பார்க்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அம்பாள் அழகாக இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். 48 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பூஜை பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தீங்க. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா 48 நாட்கள் நான் வராகி அம்மனை தொடர்ச்சியாக பூஜை பண்ணலை. நான் செஞ்ச பூஜையை அப்படியே உங்ககிட்ட உண்மையை தான் நான் சொல்கிறேன், இதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 48 நாட்கள் நான் தொடர்ச்சியாக பூஜை பண்ணலை. அம்பாள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து அதை சுத்தி பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி தொடர்ச்சியாக 8 நாட்கள் வந்து மிகவும் சுத்தமாக இருந்தேன். அவங்களுக்கு வந்து ரெகுலராக மாலை நேரத்தில் அவங்கள வந்து பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு வந்து நான் அபிஷேகம் அலங்காரம் எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 8 நாட்கள் வந்து நான் 7 மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி 9 மணி வரைக்கும் பூஜை பண்ணுறேனோ அதே மாதிரியே 8 நாட்களும் நான் பண்ணினேன். அந்த 8 நாட்களும் நெய்வேத்தியம் மட்டும் அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களாக வந்து அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை சமைச்சு வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக படைச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் அம்மாவுக்கு. இந்த மாதிரி 8 நாட்களும் தினமுமே வந்து பிரசாதம் வந்து மாறும், அபிஷேகம்லாம் நான் பண்ணலை. அப்புறம் மாதத்தில் வரக்கூடிய 2 பஞ்சமிக்கும் வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். மற்ற நாள் 48 நாட்களும் தொடர்ச்சியாக வந்து நான் வழிபாடு பண்ணலாம். இப்போ இந்த 8 முதல்ல அம்பாளை பிரதிஷ்டை பண்ண அந்த முதல் 8 நாளுக்கு நம்ம திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி ஆகாட்டியும் சரி சுத்தபத்தமாக இருக்கணும். அடுத்தது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வெளியில் ஹோட்டலில் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் பூஜை பண்ணுறேன்னா அந்த பூஜைக்கான நேரத்தை அதுக்கு மட்டுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த பூஜையில் நான் என்ன மந்திரங்கள் சொன்னேனோ அந்த மந்திரத்தை அந்த 8 நாளுமே நான் ஃபாலோ பண்ணேன். அதில் என்னென்ன மந்திரங்கள்னா வாராகி மாலை கண்டிப்பாக படிப்பேன், வாராகியினுடைய 108 போற்றிகள் படிப்பேன், அடுத்தது வாராகியினுடைய மூலமந்திரம். இது எல்லாத்தையும் அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறையும் சொல்லி என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கவலைகள் எனக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணும் அது எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட வந்து எனக்கு அழுகையாக வரும் வேண்டும் பொழுது அவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் அவ்வளோ பெரிய கவலையில் நான் உட்காந்து அந்த 2 மணி நேரமும் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி மனசார உட்காந்து பிரார்த்தனை பண்ணேன். 8 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து சண்டே மட்டும்தான் எப்பயுமே நான்வெஜ் எடுப்போம். இடையில கெஸ்ட்டு வந்தால் கூட நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டோம். சண்டே மட்டும்தான் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம். அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பூஜை ரூம் செல்ஃப் தானே எங்களுக்கு, அந்த கபோர்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். மறுநாள் வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்க பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு ரெகுலராக எங்களுடைய பூஜை தொடரும். அதாவது லாக்டவுனில் அந்த 7 to 9 வந்து பூஜைக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறனால அந்த பூஜை முறை லாக்டவுனில் தொடர்ச்சியாக அதே மாதிரி ஃபாலோ ஆச்சு. அம்பாள் வந்ததுக்கப்புறம் இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு அம்பாள் எங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடல்லையும் மனசுலையும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்.
நம்ம மனசாலையும் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. உடல்லையும் எந்த ஒரு அசுத்தத்தோடு குளிக்காமல் செய்யாமல் அப்படி போய் சுத்தம் இல்லாத ட்ரெஸ் போட்டு போய் உக்காந்து பூஜை பண்ணுறது அம்பாளுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு யாருக்கும் நமக்கே யாராச்சும் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கே யாராச்சும் கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி கவலையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணுமே தவிர அவங்கள போய் இப்படி பண்ணிடுமா அப்படி பண்ணிடுமா சொல்லாதீங்க. எப்பயுமே காலத்தை மாதிரி பழி வாங்கிறதுக்கு யாருமே கிடையாது. நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு கெட்டது பண்ணியிருக்காங்க, நம்ம செய்யாத ஒரு தவறு நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள எப்படியாச்சும் பழி வாங்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம துடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகுமே தவிர அந்த எதிராக இருக்கவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம் பார்த்திங்களா, நம்மக்கிட்ட உண்மை இருக்குல்ல, அதை வந்து மனசார கடவுள்கிட்ட போய் இந்த விஷயந்தான் நடந்துச்சுங்கிறத நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், இந்த உலகத்துலேயே வந்து காலத்தை மாதிரி பழிவாங்கக்கூடிய ஒரு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. சரியான நேரத்தில் அவங்கள கரெக்டாக பழி வாங்கிடுவாங்க. அதனால் உங்கள் மனசை நீங்கள் வந்து நமக்கு துரோகம் செஞ்சவங்களை கெட்டது செய்கிறவங்கள நினச்சிட்டே போய் பூஜை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அம்பாள் கிட்டேருந்து பெறக்கூடிய அருள் வந்து அதுலேயே வந்து வீணாக ஸ்பெண்ட் ஆயிரும். அது வந்து கடவுள் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். உங்கள் மனசில் இருக்க வருத்தத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்களே தவிர அந்த எதிராக இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி தான் நடந்துக்கணும், அவங்களுக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேண்டாதீங்க. அந்த மாதிரி நானும் என் மனசில் ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேனே தவிர இப்படி நடந்துடணும் அப்படி நடந்துடணும்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, பூஜை ரூமில் நம்மளுடைய வராகியம்மானுடைய ஃபோட்டோவோ விக்கிரகமோ வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஒதுக்கிடணும். இப்போ நிறைய பேர் பூஜை செல்ஃபெலாம் க்ளீன் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோவை ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து வேறு செல்ஃபில் வைப்பாங்க, மேல் செல்ஃபில் இருக்கிற எடுத்து கீழ் செல்ஃபில் வைக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்பப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி. ஆனால் வராகி அம்பாள் வழிபாட்டில் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிலாம் வைக்கலாமே தவிர ரீஅரேஞ்ச், அதாவது இடத்த மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு என் வராகி அம்பாளுக்குன்னு தனியாக விளக்கேற்றணும். அது வந்து இந்த ஆத்ம விளக்குங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. வராகி அம்பாள் வந்து மகாலட்சுமி எப்படி ஒரு தாமரை மலரில் அமர்ந்திருக்காங்களோ அதே மாதிரி தான் வராகி அம்பாளும் செந்தாமரை மலரில் அமர்ந்திருப்பதா நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்காக ஆத்ம விளக்கும் வாங்கணும். அதுவும் வந்து ஒரு தாமரை பூ மலர்ந்திருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி விளக்கு, அவங்களுக்காக பஞ்சபாத்திரம், அவங்களுக்கான நெய்வேத்திய கிண்ணம், இது வந்து தனிப்பட்டு நான் வச்சுருந்தேன். லாக்டவுனில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பூஜை ரூமில் அவங்கள வழிபாடு பண்ணுறது, வராகி அம்பாளை வழிபாடு பண்ணுறதுக்கு மட்டும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சு எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்களா, அவங்கள ஸ்கூலுக்கு விடணும், கூப்பிடணும், அப்புறம் அவங்கள டியூஷனுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்தனால 7 to 9 மணி வரைக்கும் எனக்கு வந்து வராகி அம்பாள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சாயங்காலம் எப்பயும் வந்து 6 மணிக்கு வந்து விளக்கேற்றி தீப தூபம்லாம் காட்டிட்டு குழந்தைங்களை டியூஷன் விடணுமா வேறு வேறு ஒர்க் இருக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் பூஜை செல்ஃப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து முன்னாடி ஒரு மேட் விரித்து உக்காந்துட்டு, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை மாமனார் மாமியார் இருக்காங்க, இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, இல்லை நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி என்னோடய பூஜை ரூமுக்கு முன்னாடி உட்காந்து வராகி அம்பாள்கிட்ட மட்டும் இல்லை பாபாட்டையும் சரி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கடவுள்கிட்டையும் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களாம் நினச்சி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் மனசு விட்டு பேசிகிட்ருப்பேன். எந்த மந்திரத்தையும் நான் சொல்ல மாட்டேன், மனசு விட்டு அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். எங்கள் வீட்டுக்கு பெரியவர் பாபா, அப்புறம் அம்மா இருக்காங்க, முருகன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருக்கிறனால
அவங்க எங்கள் வீட்டுக்கு பெரியவங்க, இந்த ரூமில் இருக்க பூஜை ரூமில் இருக்க அத்தனை பேரும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன நடந்துச்சு, என் மனசு என்னென்ன அப்போ சொல்லுதோ அதை கேஷுவலாக நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு வருவேன். எந்த மந்திரத்தையும் நான் சொன்னது கிடையாது. இப்போ கூட்டு பிரார்த்தனை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணியிருக்கேன்னா, வெள்ளிக்கிழமை எப்பயுமே அம்பாளுக்கு வந்து ரெகுலராக செய்யக்கூடிய மந்திரங்கள்லாம் நான் சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை எப்பயுமே மகாலட்சுமி பூஜையும் பண்ணுவேன். அந்த வகையில் இப்போ கூட்டு பிரார்த்தனையும் ஆரம்பித்தனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வராகி அம்பாளுக்கு எப்படி நான் லாக்டவுனில் 7 மணிலேருந்து 9 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அன்றைக்கி என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாகிக்கிட்டு எனக்கு பூஜைக்கான நேரத்தை அதிகமாக்கிக்குவேன். நான் எப்படி நான் ஃபஸ்ட்டெல்லாம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வராகி அம்மனை கும்பிட்டனோ அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதுக்கான நேரத்தை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். வராகி அம்பாளுக்கிட்ட வந்து எப்பயும் போல் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு, அடுத்தது இந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருடைய பெயரும் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் அம்பாள்கிட்ட சொல்லி அவங்க என்ன நம்பி உங்கள்கிட்ட நான் வேண்டுவேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்பின அந்த கமெண்டை அப்படியே படிச்சுக்கிட்டே அவங்களோட பிரார்த்தனை சீக்கிரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்குவேன். அதுக்கு வந்து எனக்கு இப்போ 9 மணி வரைக்கும் டைம் ஆகுது. இப்போ வரைக்குமே நான் இப்படி தான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வராகியம்மன் வழிபாட்டில் நான் பின்பற்றக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வழிபாட்டில் என்னோட குழந்தைங்களையும் வந்து நான் வந்து ஈடுபடுத்துவேன். ஏன் அப்படின்னா, இந்த பூஜையை வந்து என்னோட நிற்க போகிறது கிடையாது, எனக்கப்புறம் என்னோட குழந்தைங்க வந்து இதை எடுத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். இப்போ நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க டிவி பார்த்துட்ருக்காங்க இல்லை ஃபோனில் வீடியோ கேம் விளாண்டுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பூஜை பண்ணி மந்திரம் சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்துருவாங்க. அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பூஜை பண்ணுறோம் என்ன வழிபாடு பண்ணுறோங்கிறது போகிறது கிடையாது, அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கப்போருந்தே பாபாவுடைய அபிஷேகமோ இல்லை முருகன் வழிபாடோ இல்லை சிவ வழிபாடோ என்னோடய குழந்தைங்களும் அந்த பூஜையில் கலந்துக்குவாங்க. அவங்களும் அந்த பூஜையை பார்த்துட்ருக்கனால இப்போ நம்ம லேடிஸாக இருக்கிறனால ஒரு மாதத்தில் ஏதாச்சும் ஒரு 3 நாட்களோ 5 நாட்களோ நம்ம சுத்தம் இல்லாமல் இருப்போம் இல்லையா, அப்போ அந்த நம்ம சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பூஜை வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தந்தோம்னா, நம்ம சுத்தம் இல்லாமல் இருக்கிற அந்த நாட்களில் அந்த நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்மளுடைய கணவரோ அந்த பூஜையை எடுத்து செய்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நானுமே வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லி தந்திருக்கேன். இப்போ நான் வந்து எனக்காச்சும் அந்த 3 நாள் பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூஜை அனைத்தையுமே வந்து அவங்க எடுத்து அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு தான் அவங்க படிக்க போவாங்க, இல்லாட்டி என்னுடைய கணவர் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க. இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால எங்கள் வீட்டில் எந்தவித பூஜையும் தடைப்படாமல் நடக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த 5 நாள் 6 நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் செய்யாமல் அப்படியே இருளாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து தினமுமே விளக்கேற்றி அந்த பத்தி இந்த வாசனை இருந்துகிட்டே இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய வழிபாட்டை வந்து சொல்லித்தந்தீங்க அப்படின்னா, நமக்கப்புறம் அந்த அனைத்து சாமி பொருட்களாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி அவங்க தான் வந்து இது ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க தெரியல அம்மா வந்து சுத்தமாக இல்லை நான் இது பண்ணலை அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க வந்து அந்த பூஜையை செய்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைங்களையும் கூட வச்சுட்டு இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்குவாங்க. நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையும் தடைப்படாமல் ரெகுலராக நடக்கும். இப்போ இந்த வராகி வழிபாட்டில் இந்த விஷயங்களை மட்டும்தான் நான் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக 48 நாட்கள் பூஜை பண்ணால் தான் அம்பாளுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 48 நாட்கள் பண்ணலை, 8 நாட்கள் பண்ணேன், ஒரு பிரேக், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள்லேருந்து வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி நாங்களும் தலை குளிச்சுட்டு ரெகுலராக பூஜை பண்ணோம். அதை எத்தனை நாள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கணக்கே இல்லை, தினம் தினம் நாங்கள் அம்பாள் வழிபாடு நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், அதனால் இத்தனை நாள்னு கணக்கு இல்லை, தொடர்ச்சியாக தினமுமே வழிபாடு நடக்கும். இப்படி தான் நான் வராகி அம்பாவை
கும்பிட்டுருக்கேன். இப்போ சொன்ன விஷயங்களை கம்பல்சரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயம் இப்படி தான். இந்த வழிபாட்டுக்கே அம்பாள் சந்தோஷப்படுறாங்க. இதை விட சிறப்பாக நீங்கள் வழிபாடு பண்ண முடியும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம், எந்த வித தவறும் இல்லை. இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய முறை தானே தவிர உங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய முறை இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ வந்து எப்படி வழிபாடு பண்ணீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கள்ல, அவங்களுக்கான பதிவு தான். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.